ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப இந்த வீடியோல ஒரு தீவுல இருக்கிற சிங்கம் மற்றும் ஆடு சம்பந்தமான தமிழ் புதிர் என்னன்னு பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடலில் பசுமை புல்வெளி நிறைந்த மாய தீவு ஒன்று உள்ளது. அதன் பெயர் மரவத தீவு. அங்கு ஒரு ஆடு மற்றும் 100 சிங்கங்கள் இருக்கின்றன. சிங்கங்களின் குணாதிசயங்கள். சிங்கங்கள் எல்லையற்ற தர்க்க ரீதியான புத்திசாலிகள். அவை மாமிச உண்ணிகள். ஆனால் மாமிசம் கிடைக்காத பட்சத்தில் புல்லும் சாப்பிடும். தீவில் தேவைக்கும் அதிகமான புல் உள்ளது. சிக்கல் இங்கேதான். ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை சாப்பிட்டால் அந்த சிங்கம் ஆடாக மாறிவிடும். பிறகு மற்ற சிங்கங்களால் சாப்பிடப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உருவாகிவிடும். ஒரு சிங்கம் ஆடு சாப்பிட்டு ஆடாக மாறி மற்றொரு சிங்கத்தால் சாப்பிடப்படுவதை விட தன் வாழ்நாள் முழுவதும் சிங்கமாக இருந்து புல் சாப்பிடுவதையே விரும்பும். சிங்கம் ஆடு சாப்பிட்டு வேறொரு ஆடாக மாறுவதில் அதற்கு ஆட்சேபனை இல்லை. வாழ்நாள் முழுக்க புல் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துவிடும். ஆனால் அதை வேறொரு சிங்கம் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அதுதான் அதன் முதன்மை குறிக்கோள். யூகங்கள். ஒரு சிங்கம் அந்த ஆட்டை சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் எந்த தடையும் இல்லாமல் அது அந்த ஆட்டை சாப்பிட்டுவிடும். முதன் முதலில் ஆட்டை எந்த சிங்கம் சாப்பிடும் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்காது. சிங்கம் ஆட்டை சாப்பிட தீர்மானித்தால் ஆடு எங்கும் ஓடிவிட முடியாது. மேலே கூறப்படாத எதையும் நீங்களாக அனுமானித்துக் கொள்ளாதீர்கள். இப்போது கேள்வி. முதல் சிங்கம் அந்த ஆட்டை சாப்பிடுமா இல்லையா? சாப்பிடும் என்றால் ஏன் சாப்பிடும்? சாப்பிடாது என்றால் ஏன் சாப்பிடாது? சொல்லுங்க பார்ப்போம். இதோ உங்களுக்கான நேரம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? விடை என்னதுன்னா, முதல் சிங்கம் அந்த ஆட்டை சாப்பிடாது. ஏன் அப்படின்னு விளக்க சொல்லவா? சூழ்நிலை ஒன்று. ஒரு சிங்கமும் ஒரு ஆடும் மட்டும் தீவில் இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். இப்போது அந்த சிங்கம் ஆட்டை சாப்பிட்டு விட்டு ஆடாக மாறி தனியாக அந்த தீவில் வசித்துவிடும். சூழ்நிலை இரண்டு. இரண்டு சிங்கங்களும் ஒரு ஆடும் மட்டும் தீவில் இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். முதல் சிங்கம் ஆட்டை சாப்பிட்டால் இரண்டாவது சிங்கம் ஆடாக மாறிய முதல் சிங்கத்தை சாப்பிட்டு விட்டு ஆடாக மாறி தனியாக அந்த தீவில் வசித்துவிடும். சாக விரும்பாத முதல் சிங்கம் ஆட்டை சாப்பிடாது. சூழ்நிலை மூன்று. மூன்று சிங்கங்களும் ஒரு ஆடும் மட்டும் தீவில் இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். முதல் சிங்கம் ஆட்டை சாப்பிட்டால் சூழ்நிலை இரண்டு வந்துவிடும். சூழ்நிலை இரண்டில் ஆடு தப்பித்து விடுவதால் முதல் சிங்கம் ஆட்டை சாப்பிட்டு விடும். சூழ்நிலை நான்கு. நான்கு சிங்கங்களும் ஒரு ஆடு மட்டும் தீவில் இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். முதல் சிங்கம் ஆட்டை சாப்பிட்டால் சூழ்நிலை மூன்று வந்துவிடும். சூழ்நிலை மூன்றில் ஆடு சாப்பிடப்பட்டு விடுவதால் முதல் சிங்கம் ஆட்டை சாப்பிடாது. இதை பொதுப்படுத்தினால் ஒரு சிங்கமும் ஆடும் இருந்தால் சிங்கம் ஆட்டை சாப்பிட்டுவிடும். இரண்டு சிங்கங்களும் ஆடும் இருந்தால் முதல் சிங்கம் ஆட்டை சாப்பிடாது. மூன்று சிங்கங்களும் ஆடும் இருந்தால் முதல் சிங்கம் ஆட்டை சாப்பிட்டுவிடும். நான்கு சிங்கங்களும் ஆடும் இருந்தால் முதல் சிங்கம் ஆட்டை சாப்பிடாது. ஆக 100 சிங்கங்களும் ஆடும் என்றால் முதல் சிங்கம் ஆட்டை சாப்பிடாது. இதே கேள்வியை 25 சிங்கங்கள் என்று சொல்லி இருந்தால் விடை முதல் சிங்கம் ஆட்டை சாப்பிட்டுவிடும். ஆக கேள்விக்கு விடை சிங்கங்களின் எண்ணிக்கை ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என்பதை பொறுத்து இருக்கின்றது. நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற புதிர்களை பார்க்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.